தமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். தமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடிக் கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர் மா ஈழவளவன் அவர்கள். தோழருக்கு வணக்கம். வணக்கம் தோழர். 2007 ஜெய்பீம் என்ற திரைப்படம் வந்து ராஜா கண்ணு அப்படிங்கிறவருடைய அந்த அவர் கைது பண்ணி போனதுக்கு அப்புறம் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு, மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அந்த படம் மாதிரியே ரியலா மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு இஷ்யூ நடந்ததாகும். அதுல சத்தியசீலன் என்பவருக்காக எப்படி அந்த ஜெய்பீம் படத்துல கம்யூனிஸ்டுகள் போராடி அந்த உண்மையை கொண்டு வரதுக்கு போராடினாங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த ஜெய்பீம் படம் அதுல இருக்கிற கதைக்களம்ங்கிறது 90s இருக்கிறதா சொல்றாங்க. இது 2007 நடந்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன். அது என்ன தோழர், அதை நீங்க தான் முழுமையா இருந்து போராடுனீங்க அப்படின்னு சொல்றாங்க, அந்த சம்பவம் குறித்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். அப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா எழுமகளூர் கிராமத்தை சார்ந்த சத்தியசிலன் என்பவர் ஒரு கூலி தொழிலாளி. சாராய வியாபாரிகளை கைது செய்வதற்காகவும் மது ஒழிப்பிற்காகவும் அப்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு போலீஸ் படை, அதுக்கு பேர் அல்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்துல, பிறகு டெல்டான்னு கூட சொல்லிக்கிட்டாங்க. அந்த படையினுடைய வழி நடத்தக்கூடியவர் ஒரு உதவி ஆய்வாளர். அவர் தலைமையில வந்த நாகராஜ் என்ற உதவி ஆய்வாளரும் உத்தராபதி என்ற தலைமை காவலாளரும் அழைத்து செல்லப்பட்டவர் தான் சத்தியசிலன் என்ற கூலி தொழிலாளி. அவர் சாராய வியாபாரி அல்ல. அப்படி 2007 அழைத்து செல்லப்பட்ட சத்தியசிலன் 15 ஆண்டுகளை கடந்த பின்பும் அவர் எங்கிருக்கிறார் என்ற செய்தி இன்று வரை தெரியவில்லை. இது தொடர்பாக தான் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு மக்கள் திரள் போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் நடத்தி இந்த வழக்கை சிபிஐ வரை கொண்டு சென்றோம். 2007 கிட்டத்தட்ட 2022 வரைக்கும் 15 வருட காலம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல அப்படின்னா, இப்ப ராஜா கண்ணுக்கு அந்த படத்துல பாக்குறோம் அவர் இறந்திருக்கிறார். இறந்ததுக்கு அப்புறம் அவரை வேறொரு மாவட்ட எல்லையில போட்டிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அது பின்னாடிதான் அது நிரூபணமாகறதா சொல்றாங்க. அந்த படத்துல அப்படி காட்டப்படுது, அந்த உண்மையான ராஜா கண்ணுடைய வரலாறும் அப்படிதான் இருக்குது. இப்ப இவரு சத்யசீலனோட இது வந்து 15 ஆண்டு காலமா சிபிஐக்கு மாத்தி கூட தீர்வு வரலையா? இல்ல, அதுல உங்களுக்கு சொல்லுங்க. சிபிஐக்கு முன்னாடி அதை எந்த கோணத்துல விசாரிச்சாங்க, என்ன மாதிரி அந்த வழக்கு நடந்தது, சிபிஐக்கு எப்ப மாற்றப்பட்டது? அப்ப அந்த சத்யசீலன் யார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். அந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். அப்ப அந்த உதவி ஆய்வாளர் நாகராஜ்ங்கிறவரும் தலைமை காவலர் உத்தராபதியும் பெரம்பூர் காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சாராய ஒழிப்புக்காக போறாங்க. ஆனா அந்த படை பேர் சாராய ஒழிப்பு படை தானே, எங்கேயும் உங்க சாராயெல்லாம் பெருமளவு ஒழிச்சதெல்லாம் ஒன்றும் பதிவு இல்லைங்க. அப்படி போகும்போது இந்த எழுமகளூர் சத்தியசிலன்றவர் சாராய வியாபாரி இல்லை, ஒரு கூலி தொழிலாளி, அதுவும் தினமும் வேலைக்கு போறவரும் இல்லைங்க. அப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்துல நான் சொல்றேன், அந்த 2007 காலகட்டத்துல சாராய வியாபாரத்துல அது ஒரு பேர் வந்து கிராமத்துல மூட்டைன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி உணவு விடுதி எல்லாம் சட்னி சாம்பார பாலித்தீன் பையில கட்டி கொடுக்குறாங்களோ அது போல முடிச்சு போட்டு கட்டி கொடுப்பானோ அது கிராம சொல்லாடல அந்த மூட்டைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு பாக்கெட்டோட விலை வந்து அன்னைக்கு 10 ரூபாய். அப்ப மொத்தமா சாராயம் வியாபாரம் பண்றவன் 100 ரூபாய்க்கு சாராயம் வாங்கினா 10 பாக்கெட் கொடுத்துட்டு அதை வாங்க போறவனுக்கு ஒரு பாக்கெட் வந்து இலவசமா வந்து கொடுப்பான் சாராய வியாபாரி. அப்படி அந்த எழுமகளூர் சத்தியசில அந்த பக்கத்துல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஆளுக்கு 10 ரூபாய் காசை கொடுத்து இவன்கிட்ட 100 ரூபாய் கொடுக்குறாங்க சாராயம் வாங்கிட்டு கொடுக்கறதுக்காக. சத்தியசிலன் ஒரு 10 ரூபாய் காசு கொடுத்து இதுக்கு நீ ஒரு பாக்கெட் சாராயம் வாங்கிக்க, எங்களுக்கு சாராயம் வாங்கிட்டு வந்து கொடுன்றாங்க. அப்ப கூலி தொழிலாளிகள் இந்த வட்டாரத்துல இன்னமும் பெருமளவு வந்து மது அருந்திக்கிட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையை போக்கிட்டு இருக்காங்க. உடல் வலிக்காக நான் வந்து மது குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த கிராம வழக்கத்துல
பத்து பேர் அஞ்சு பேரா சேர்ந்து ஆளுக்கு 50 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்து சாரா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி இந்த 100 ரூபாயும் இவருக்கு கொடுத்த 10 ரூபாய் எடுத்துட்டு 110 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெரம்பூர் போலீஸ் லிமிட்ல இருக்கக்கூடிய வேளங்குடி என்ற கிராமத்தில் சாராயம் இருக்கக்கூடிய தருமன் என்பவரோட வீட்டுல போயிட்டு இவர் 100 ரூபாய்க்கு சாராயம் வாங்கிட்டு வர்றார். அவர் 11 பாக்கெட் கொடுக்கிறாரு 100 ரூபாய்க்கு. இவர்கிட்ட இருந்து ஒரு 10 ரூபாயும் காசு கொடுத்து ஒரு பாக்கெட் கொடுக்குறாங்க. அப்ப மொத்தம் இவருக்கு 12 பாக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட இவர் போறார். அப்ப அந்த சாராயத்தை வாங்கிட்டு இவர் எழுமகளூர் சத்தியசிலன் வந்து ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்காரு. எழுமகளூர் அப்படிங்கிற ஊர் வந்து பாளையூர் போலீஸ் லிமிட்ல வரும். இப்ப சத்தியசிலன் போய் சாராயம் வாங்கின ஊர் வந்து பெரம்பூர் போலீஸ் லிமிட்ல வரும். இது இந்த ரெண்டு ஊரோட எல்லை பகுதி தான். எழுமகளூருக்கும் அந்த வேளங்குடின்ற ஊரும் ரெண்டு காவல் நிலையத்தோட எல்லை பக்கத்துல யாராந்தாலும் 1.5 கிலோமீட்டர்ல இருக்க ஊரு. அப்படி சாராயத்தை வாங்கிட்டு வேளங்குடியில இருந்து அவர் ஊர் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த உதவி ஆய்வாளர் நாகராஜும் தலைமை காவலர் உத்தராபதியும் ஒரு இருசக்கர வாகனத்துல வர்றாங்க. வர்றவங்களை இவரை சந்தேகத்தின் பேர்ல நிறுத்தி பார்க்கும்போது இவர் கைலியில அந்த சாராய பாக்கெட் இருக்கு. இப்ப பிடிச்சி இவர் அடிக்கிறாங்க. இவர் தான் சாராய வியாபாரி என்று நினைத்து நான் சாராயம் விற்கல, இன்னும் ஊர்ல போய் இன்னும் வீட்டுல போய் நான் வாங்கிட்டு வரேன், எங்க பக்கத்துல வேலை செய்யறவங்களுக்காக நான் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதை நம்பாம இவன் அடிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் அந்த வழியா போனவங்க எல்லாம் இவன் சாராய வியாபாரி இல்ல, விற்கிறவன்ட்டா இவன் வாங்கிட்டு போறான், அதனால இவனை அடிக்காதீங்க, வியாபாரி இல்லைங்கிறத சொல்றாங்க. அப்ப போலீஸ் வந்து அப்படின்னா நீ எங்க வாங்கின அந்த வீட்டை காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியேஸ்வரனை அந்த உதவி ஆய்வாளரும் தலைமை காவலரும் இருசக்கர வாகனத்துல சத்தியசிலன் நடுவில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போறத அந்த ஊர் மக்கள் அந்த பக்கத்துல இருந்தவங்க அனைவரும் பார்த்துருக்குறாங்க. அப்படி கடந்த 21/6/2007 சத்தியசிலனை அழைச்சிட்டு போறத கடைசியா அந்த ஊர் பகுதி மக்கள் பார்த்துருக்குறாங்க. இப்படி அழைச்சிட்டு போன சத்தியசிலன் சாராய வியாபாரி வீட்டு தருமன் என்பவருடைய வீட்டை வேளங்குடியில இருக்கக்கூடிய வீட்டை இவர் வந்து அடையாளம் கட்டுறார். அப்ப சத்தியசிலனை தலைமை காவலர் உத்தராபதியோடு பக்கத்துல நிக்க வச்சுட்டு நாகராஜ் என்ற உதவி ஆய்வாளர் மட்டும் அந்த சம்பந்தப்பட்ட தர்மன் என்ற சாராய வியாபாரி வீட்டுக்கு உள்ள போறார். போனவர் 1 மணி நேரம் வரலையும் அவர் வெளியில வரல. இப்படி சாராய வியாபாரி வீட்டுக்கு போலீஸ் போன செய்தி சாராயம் வியாபாரம் செய்யக்கூடிய தர்மனுடைய அண்ணன் தம்பிகளுக்கு தெரியுது. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பெரும்பான்மையான பேர் இந்த தொழிலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தர்மன்ங்கிற சாராய வியாபாரி சம்பந்தம் அந்த சம்பவம் நடந்த 21/6/2007 சிறையில் இருக்கிறார். அப்ப தர்மனுடைய தம்பி போலீஸ் வீட்டுக்குள்ள போயிருக்குது, 1 மணி நேரம் ஆச்சுங்கிற தகவல் கிடைச்சு வந்து கதவை தட்டுறாரு. உள்ள இருக்கக்கூடிய அந்த உதவி ஆய்வாளர் வெளியில வரல. இவர் வெளியில இருந்து சத்தம் போட்டோன்னே உதவி ஆய்வாளர் உள்ள இருந்து வெளியில வராரு. அந்த தர்மன் வீட்டுல இருந்து உதவி ஆய்வாளர் நாகராஜ் தர்மனுடைய தம்பி ரெண்டு பேரோட வந்து இந்த தலைமை காவலர் உத்தராபதியோடு நின்ன சத்தியசீலன்ட்ட பேசுறாங்க. இதுதான் கடைசியா அந்த ஊர் மக்கள் சத்தியசீலனை வேளங்குடியில பார்த்த நிகழ்வு. அதன் பிறகு சத்தியசீலன் எங்க போனார் என்ன ஆனாருங்கிற செய்தி வந்து இந்த 2022 வரை தெரியவில்லை. இதுதான் சத்தியசீலன் காவல்துறையினுடைய அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வு. அதுக்கப்புறம் இது எப்படி வளர்ந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போகுது அதையும் சொல்லுங்க. சத்தியசிலனை காவல்துறை அழைத்து செல்வதை அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் சத்தியசிலனுடைய மனைவி வனிதாவிடமும் உறவுகளிடமும் தகவல் கூறுவாங்க. உடனடியாக அன்னைக்கு இந்த சம்பவம் வந்து மாலை நேரத்தில் நடக்குதுங்க, 21/6 மாலையில. இவங்க சத்தியசிலனை அழைச்சிட்டு போயிட்டு அந்த காவல்துறை அவங்க வீட்டுல தேடுனது வந்ததெல்லாம் ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் போயிருக்கும். அந்த வீட்டிலேயே ஒரு 1 மணி நேரம் இருந்திருக்கார். பொழுது போயிடுச்சு. அதன் பிறகு வனிதா பாளையூர் காவல் நிலையம், அவங்களுக்கு ஊர் காவல் நிலையம் பாளையூர் தானே, அந்த ஊருக்கு போறாங்க. அங்க உள்ள காவல்துறை சார்ந்தவர்கள் நாங்க அழைச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, வேளங்குடியில அழைச்சிட்டு போனதுனால பெரம்பூருக்கு போய் பாரு அப்படின்னால பெரம்பூர் போலீஸ்ல போய் பாக்குறாங்க. பெரம்பூர் போலீஸ்லயும் சத்தியசீலம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, நீ மதுவிலக்கு போலீஸ்ல போய் பாருங்க. அப்ப தனியாவே ஒரு இருக்கும் மதுவிலக்கு அமல் பிரிவுனே ஒண்ணு இருந்துச்சுங்க. இப்ப நான் சொல்ற இந்த அல்பா பார்ட்டிக்கும் மதுவிலக்கு அமல் பிரிவுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு தனி விங்கு. எஸ்பியினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருந்ததுதான் அந்த அல்பா பார்ட்டி, மொபைல் போலீஸ்னு சொல்லுவாங்க. அங்க போய் பார்க்கும்போது அங்கேயும் இல்லை. அப்ப இது வந்து இரவு வெகு நேரம் ஆயிடுச்சு. வனிதாவும் அவருடைய உறவுகளும் ஊருக்கு திரும்பிடுறாங்க. மீண்டும் 22/6 பாளையூர் காவல் நிலையம் பெரம்பூர் காவல் நிலையம்
மயிலாடுதுறை மொபைல் காவல் நிலையத்துக்கு போய் பார்க்குறாங்க, அங்கே எங்கேயுமே இல்லை. இதன் பிறகு அவங்க என்னுடைய கணவரை காணும், காவல்துறை அழைத்து சென்ற என்னுடைய கணவரை காணும் சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. இது 22ஆம் தேதி நடக்குது. எந்த நடவடிக்கையும் காவல்துறையில எடுக்கல. சத்தியசேலன் நீதிமன்றத்துல நிலைநிறுத்துறதுக்கோ இல்லை உறவுகள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கோ எந்த முயற்சியும் எடுக்கல. 22, 23, 24 ஆகுது. 2-3 தினங்களுக்கு பிறகுதான் என்னை நாடி அந்த சத்தியசேனுடைய குடும்பத்தை சார்ந்த வனிதா அவருடைய உறவுகள் வருகிறார்கள். நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கூறி என்னுடைய கணவரை மீட்டுத்தார்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இதில் விடுதலை சிறுத்தைகள் தலையீடு செய்து காவல்துறை வருவாய்த்துறையிடம் முறையீடு செய்கின்றோம், மனு கொடுக்கின்றோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. சத்தியசீலனை நீதிமன்றத்தில் நிலைநிறுத்துவதற்கோ எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் எழுமகளூர் சத்தியசீலன் எங்கே, தமிழக அரசே பதில் சொல்லு அப்படின்னு சூரட்டி அடித்து மாவட்டம் முழுவதும் ஒட்டுறோம். இதையொட்டியான ஒரு போராட்டத்தையும் 2007 ஜூலையில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி நடத்துகிறோம். சத்தியசீலன் சாராய வியாபாரிகள், அவன் ஒரு கூலி தொழிலாளி. காவல்துறை அவன் சாராயம் விற்கிறான்னு ஒரு வாதத்துக்கு வச்சுட்டா கூட அவனை அழைச்சிட்டு போய் நீதிமன்றத்தில் தானே நிறுத்தி சிறையில் அடைச்சிருக்கணும். அப்போ இத்தனை நாளாகி போச்சு. சத்தியசீலன் எங்கன்னு கேட்டு நம்ம போராட்டம் பண்ணுறோம். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும், நாகப்பட்டினம், அன்றைய நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் இது பரபரப்பான செய்தியாக இருக்கிறது. நம்முடைய இந்த நிகழ்வுக்கு பிறகு உதவி ஆய்வாளரையும் இந்த தலைமை காவலரையும் காவல்துறையினுடைய தலைமை பணியிட நீக்கம் செய்கிறது. போராட்டம் நடைபெற்ற பிறகும் அரசு துறையிலிருந்து சத்தியசீலனை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் பிறகுதான் நம்முடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அழைத்து சென்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே சத்தியசீனுடைய மனைவி வனிதாவினுடைய பெயரில 2007 ஜூலையில ஹேபியஸ் கார்பஸ் மனு போடுறோம். அந்த மனு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ஒவ்வொரு முறையும் தேதி கேட்கிறாங்க. நாகை மாவட்ட போலீஸ் இன்னும் 2 வாரம் கொடுங்க, 3 வாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கிடையில் விடுதலை சிறுத்தைகள் நம் போராட்டம் முன்னெடுத்த போது இதில் தொடர்புடைய உதவி ஆய்வாளர் நாகராஜ், உத்திராபதி ஆகியோர்கள் நம்மை சந்தித்து பேசி அந்த குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்படின்லாம் பேசினாங்க. அந்த குடும்பத்தில் சத்தியசீலனுக்கு 3 பெண் குழந்தைகள். அவன் பெயர், அவருடைய பெயரில் நாங்கள் எதையாவது அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யறோம்னாங்க. நான் சிரிச்சுட்டே கேட்டேன், நீங்க எதுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க? அவருடைய கணவரை ஒப்படைக்கிறது தானே உங்களுடைய வேலைன்றோம். அப்ப உதவி ஆய்வாளர் நாகராஜ் என்னை சந்திக்கும் போது, எனக்கு எதிரானவர்கள் என்னை பழி வாங்குவதற்காக சத்தியசீலனை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, நாங்க நெருங்கி ஒரு வாரத்தில் ஒப்படைச்சிருவோம், 10 நாள் ஒப்படைச்சிருவோம். இது எனக்கு ஒரு நகைப்புக்குரிய செய்தியா இருந்துச்சு. அவர்கிட்டயே கேட்கிறோம், இது உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்களுடைய கைவசத்துல இருந்த சத்தியசீலனை யாரு கடத்திருக்க முடியும்? அரசு நிர்வாகம் பூரா உங்கள்கிட்ட இருக்கு, நினைச்சா நீங்க 1 மணி நேரத்திலேயே அவனை மீட்க முடியும். எனவே உங்களுடைய கூட்டுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது தொடர்பாக என்கிட்ட எந்த சமரசத்துக்கும் வேணாம் என்று மறுதளித்து விடுகின்றோம். இதன் பிறகு நம்ம அந்த உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட மனுவில் ஒரு கட்டத்துக்கு மேல நீதிபதிகள் கடுமையா எச்சரிக்கிறாங்க, இல்லைன்னா உங்களுடைய டிஜிபியை நான் வந்து நீதிமன்றத்திற்கு அழைக்க வரும்னு சொல்லிட்டு ஒரு இறுதியா ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அப்ப சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப சத்தியசீனுடைய மனைவி வனிதா, தமிழ் கலாச்சாரத்தின்படி என்னுடைய கணவன் கட்டிய தாலி என்னுடைய கழுத்துல இருக்கு, என்னுடைய கணவன் உயிரா இருக்கிறாரா இறந்துட்டாரான்னு தெரியல, அதனால அவர் வர வரலயே இந்த தாலி நீதிமன்றத்திலே இருக்கணும்னு சொல்லிட்டு தாலியை காட்டி நீதிமன்றத்திலே தூக்கி வீசிடுறாங்க. இது அப்ப ஒரு பரபரப்பான செய்தியா இருந்துச்சு. அதன் பிறகு நீதிபதி இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. இந்த சிபிசிஐடிக்கு எப்ப மாத்துறாங்கன்னு சொன்னா December 6, 2008 மாத்துறாங்க. ஆமா, அதன் பிறகு சிபிசிஐடி விசாரிக்குது. சிபிசிஐடி விசாரணையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்ப அந்த நேரத்துல நாம இவங்களுடைய குடும்பத்தினுடைய வறுமை ஏழ்மை நிலையை நமது தரப்பு வழக்கறிஞர்கள், மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்களும், ரஜினிகாந்த், செங்கோடி போன்றவர்கள் இந்த வழக்கை அப்போது நடத்தினார்கள்.
அப்போ சத்தீஸ்வரனுடைய குடும்பத்தினுடைய சூழலை நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த காரணத்தினால் அவர் இடைக்கால நிவாரணமாக 5 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று உத்தரவை போட்டார்கள். அந்த தொகையை கொடுத்ததோடு சத்தியேஸ்வரனை கண்டுபிடிப்பதற்கு எந்த முயற்சியையும் இவர்கள் எடுக்கவில்லை. இதன் பிறகு 2013 நமக்கு சிபிசிஐடி மீது நம்பிக்கை இல்லை. 2007 இருந்து இந்த வழக்கு நடந்துகிட்டு வருது. சிபிசிஐடிக்கு மாத்தியே இன்னைக்கு 5 வருஷம் ஆகி போச்சு. எனவே இந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்லை. எனவே மத்திய புலனாய்வு துறையினுடைய விசாரணைக்கு மாத்துங்கன்னு சொல்றோம். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு 2013 சிபிஐக்கு மாற்றப்பட்டது. 2013 மாற்றப்படுதா? ஆமாங்க, 2013 மாற்றப்படுது. இப்ப சிபிஐக்கு மாற்றப்பட்டும் என்ன தீர்வு கிடைச்சிச்சு? அதுல இன்னைய வரலையும் சத்தியசெல்ல கண்டுபிடிக்கல. இப்ப அந்த இது வரைக்கும் சிபிஐக்கும் மாத்தியும் சத்தியசீலன் கண்டுபிடிக்கப்படல. இப்ப இந்த செய்தி வந்து பரவலாக்கப்படுது, வெளியில வருது. இப்ப எங்களை போன்றவர்களுக்கு எல்லாம் அந்த செய்தி வருது. இப்ப இந்த சூழல்ல, ஏன்னா இப்ப இந்த ஜெய்பீம்ன்ற படத்தின் மூலமா அந்த ராஜா கண்ணுவோட செய்தி எப்படி வெளியில அனுப்பிச்சோம், அதே மாதிரி இப்ப இந்த செய்தி வந்து ஒரு பரவலாயிட்டு இருக்கு. இப்ப அதுல நீங்க ஆரம்பத்துல இருந்து களமாடின நபரா நீங்க இருக்கிறீங்க. நீங்க மாவட்ட அமைப்பாளரா இருக்கும் போது நீங்க களமாடின அந்த விஷயம், அது அந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தது நாங்க தொடர்ச்சியா அந்த பேப்பர் கட்டிங்ஸ்ல எல்லாம் பாக்குறோம். அப்படி இருக்கிறப்ப இப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? இதுல சிபிஐனுடைய விசாரணையில 2021 ஜூன் மாதம் அந்த சம்பவம் நடந்த தேதி, அப்ப பெரம்பூர் பாளையூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதியா இருந்தவங்க, விசாரணை கைதினா போலீஸ் கொண்டு போய் விசாரிச்சிருப்பாங்க. தெரு சண்டை, பக்கத்து சண்டை, சாராய வியாபாரிகளை இரவு பிடிச்சி வச்சுட்டு காலையில கொண்டு போய் நீதிமன்றத்துல நிறுத்துறதுக்காக இரவு அங்க தங்க வச்சிருப்பாங்க. இது போல அந்த 21ஆம் தேதி 22ஆம் தேதி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க சிபிஐ. இந்த சத்தியேஸ்வரனுடைய சொந்த ஊர் எழுமகளூர். காவல்துறை அவனை அழைத்து சென்ற இடம் வந்து பொரும்பூருக்கும் வேளங்குடிக்கும் இடையில உள்ள இடம். பொரும்பூர், வேளங்குடி, மங்கை நல்லூர், கழனிவாசல், இந்த எழுமகளூரை சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த நூற்று கணக்கான பேரை வந்து காவல்துறை விசாரணை செய்கிறது. அப்படி விசாரணைக்கு போயிட்டு வந்தவங்க 2 பேர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க சிபிஐ விசாரணைக்கு போனவங்க. இதுல தர்மன் சாராய வியாபாரியினுடைய தம்பியும் ஒருத்தருங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு தர்மன் வந்து சிறையில் இருக்கிறார். தர்மர் வந்து சிறையில் இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு நடைபெற்ற சம்பவம், உதவி ஆய்வாளர் நாகராஜ் வந்து 1 மணி நேரம் அவங்க வீட்டுல இருந்தது. சாராய வியாபாரம் ரைடுக்கு போற போலீஸ் வந்து வீட்டுக்கெல்லாம் போவாங்க, அதுல நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை, குற்றம் களங்கம் கற்பிக்கல. போனாக்கா அங்க போய் சாராயம் இருக்குதா, பதுக்கி வச்சிருக்கானா, ஊரல் போட்டிருக்கானா, இல்ல கேன்கள் ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் பாப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா போன ஆட்களால 2 கையாலையும் தூக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துருவாங்க. அதிகப்படியாக இருந்தா கூடுதல் போலீஸ்க்கு தகவல் சொல்லி அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கோ அதை கைப்பற்றுறதுக்கோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனா எந்த வேலையும் இல்லாம உதவி ஆய்வாளர் 1 மணி நேரம் அந்த வீட்டுல என்ன பண்ணார் அப்படிங்கறதா அப்போதான் அந்த ஊர் மக்கள் வந்து கேட்ட கேள்வி. அதுவும் வேறு வேறு விதமாக நாங்கள் பின்னால் விசாரிக்கும் போது, இது விஷயமாக நாங்கள் கள ஆய்வு செய்த போது, அந்த உதவி ஆய்வாளர் 1 மணி நேரம் அங்கு தனிமையில் அந்த சாராய வியாபாரி தர்மன் வீட்டில் இருந்த போது தர்மன் மனைவியை தவிர அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை. தர்மனுடைய தம்பி பாக்கியராஜ் வந்து அந்த வீட்டு கதவை தட்டும் போதும் சத்தம் போடும் போது கூட நாகராஜுடன் அங்கிருந்து வரவில்லை. இப்போ 1 மணி நேரம் ஒரு உதவி ஆய்வாளர் தனிமையில் ஒரு பெண் மட்டும் இருந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதான் நாங்க போய் அந்த பகுதியை கள ஆய்வு செய்த போது அந்த வேளங்குடி கிராமத்தை சார்ந்த மக்கள் கூறினார்கள். தர்மன் சிறையில் இருந்து வெளியில வந்த சில நாட்களில் தர்மனுடைய மனைவியை அடித்து தூக்குல தொங்க விட்டுறாங்க. அப்ப தர்மனுடைய மனைவியினுடைய சாவுல மர்மம் இருக்குது. இந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய உறவுகளை நாடி நாங்கள் போறதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து அவங்களுடைய உறவுகளை கைப்பற்றிட்டு தர்மனுடைய மனைவி சார்ந்த உறவுகளை
அந்த பணத்தை எரிக்கிறவர்களையும் கூட இருந்து அவர்களை மற்றவர்கள் சந்திக்க விடாமல் நெருக்கடி கொடுத்து அந்த பணத்தை எரிச்சிட்டாங்க. அப்ப அதுலயும் மர்மம் இருக்கு. விசாரணைக்கு போயிட்டு வந்த தர்மனுடைய தம்பி சாவுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசாரணைக்கு போறாங்க, தெரிஞ்சிச்சு, சொல்லிட்டு வந்துட போறோம். அது போல இன்னொருவரும் அங்கு மர்மமான முறையில இறந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இது எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ தொடர்பு இருக்கு. அப்ப தொடர்பு இல்லாம சாதாரண காவல் நிலைய விசாரணைக்கு போயிட்டு வந்தவங்க இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. 21ஆம் தேதி எழுமகளூர் சத்தியசீலனா காவல்துறை அழைத்து சென்ற இடம் வந்து கொரும்பூருக்கும் வேளாங்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி. அப்ப சத்தியசீலனை அழைத்து சென்றதை நேராக பார்த்த சாட்சிகளை கொண்டு போய் நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துல நிறுத்தி இவங்க தான் அழைச்சிட்டு போனாங்கன்றதை நீதிபதிக்கு முன்னாலேயே சொல்ல வைக்கிறோம். இது வந்து உண்மை சொல்ல வைக்கிறோம்னா நடந்த சம்பவத்தை அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல வந்து சிபிஐ வந்து இப்படி பல கோணங்களையும் விசாரிச்சிச்சு, விவசாயிகளை, அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள. ஆனா எந்த தகவலையும் சிபிஐயா வெளியில் கொண்டு வர முடியல. இந்த நேரத்துல நான் ஒரே ஒரு ஐயம் எழும்புகிறது இயல்பாகவே. உலகத்துல பல்வேறு நாடுகள்ல உளவு அமைப்புகள் எல்லாம் பிரபலமான அமைப்புகள்னு சொல்லுவாங்க. இப்ப இஸ்ரேலோட மொசாத் படைன்னா அது ஒரு உலகம் முழுவதும் தெரியப்பட்ட படை. அது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு சிபிஐங்கிறது உலகம் முழுவதும் அறியப்பட்ட அமைப்பு, ஒரு மிகப்பெரிய புலனாய்வு அமைப்பு. அந்த புலனாய்வு அமைப்பே வந்து விசாரணை செய்து இந்த கொலையை கண்டுபிடிக்க முடியலையா, இல்ல சிபிஐ என்னதான் வந்து விசாரிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எழுமகளூர் சத்தியசீலனை மறைச்சிட்டாங்களா, மறைச்சு வச்சுட்டாங்களா, இல்ல மறைக்கப்பட்டாரா, அல்லது அவர் கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு இயல்பான சந்தேகம் வருது. இப்ப எங்களை போன்றவர்களுக்கு சந்தேகம் வந்து சத்தியசீலன் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா எங்களுடைய சந்தேகம். அப்ப அவர் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் சிபிசிஐடி தூக்கி கொண்டு வந்து நீதிமன்றத்துல நிறுத்தியிருக்கணும். ஆமா, அப்படி இல்லைன்னா சிபிஐக்கு வந்து விசாரணையை மாற்றப்பட்ட பிறகு சிபிஐ விசாரிச்சு அவரை வந்து நீதிமன்றத்துல வந்து நிலைநிறுத்தி இருக்கணும், நீ கொண்டு வந்து முன்னிறுத்தி இருக்கணும். அப்ப இந்த நேரத்துல நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, சிபிஐயாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இந்த தலைமை காவலர் உத்தராபதியும் உதவி ஆய்வாளர் நாகராஜும் சிபிஐ மிஞ்சிய ஒரு ஆற்றலும் அறிவும் பெற்றவர்களா, இல்ல சிபிஐயாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் செய்த குற்றத்தை இந்த தடயத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து அறிவு பெற்றவர்களா, அவர்களுக்கு முன்னால் சிபிஐ தோத்து விட்டதாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறோம். இல்ல போலீஸினுடைய ஒரு அங்கம் தான், என்னதான் சிபிஐ மத்திய அரசாங்கத்தினுடைய அங்கமா இருந்தாலும் போலீஸ் மாநில அரசாங்கத்தினுடைய அங்கமா இருந்தாலும் எல்லாம் போலீஸ் தானே, ஒரு வகைப்பாடு தானே. அதனால இந்த தமிழ்நாடு போலீஸ் செஞ்ச இந்த குற்றத்தை சிபிஐ வந்து மறைக்கிறதுக்கு சிபிஐயும் துணை போச்சா அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி வந்து எழுப்புறோம். அப்ப அவர் வந்து சத்தியசீலன் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறதா வந்து எங்களை போன்றவர்களால் வந்து நம்பப்படுகிறது, அந்த ஊர் மக்களாலும் அப்படி பேசப்படுகிறது. அப்ப உயிரா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படி உயிரா இருக்கிறானே ஒரு பேச்சுக்கு வச்சுட்டா இந்தியாவை விட்டு அவன் வெளிநாட்டுக்கு தப்பிக்க முடியாது. ஏன்னா சத்தியசீலன் பாஸ்போர்ட் கிடையாது, அவன் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை, அதுக்கு விசா வேணும், பாஸ்போர்ட் வேணும். சத்தியசீலன் வந்து கடல் கடந்து வேற அண்டை நாட்டுக்கு போறதுக்கு வழியோ வாய்ப்போ இல்லை. அப்ப சத்தியசீலம் போய் எங்கேயும் போய் பதுங்கி இருக்கணும்ன்ற அவசியமும் தேவையும் இல்லை, அவனுக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. சத்தியசீலனால வெகு தூரம் கூட ஓட முடியாது. ஏன்னு சொன்னா அந்த 21ஆம் தேதி ஒரு அழைச்சு சென்ற அந்த 21/6/2007 ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பகுதியில் நடந்த ஒரு கோவில் விசேஷத்துல அவர் தீ மிதிச்சிருக்கிறாரு. காலில் வந்து அவரு வேகமா ஓடக்கூட முடியாத அளவுக்கு கொப்பளங்கள் இருந்தா சொல்றாங்க, அவரால் நடந்துதான் போக முடியும். அப்ப சத்தியசீலன் வந்து வேறு எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப சத்தியசீலனை அழைத்து சென்றது உதவி ஆய்வாளர் நாகராஜ், தலைமை காவலர் உத்தராபதி அப்படிங்கறத அந்த ஊர் மக்கள் பார்த்திருக்கிறாங்க. அதன் பிறகு வேளங்குடியில அந்த சாராய வியாபாரி தர்மனுடைய தம்பி சத்தியசீலன் 2 காவலர்கள் பேசிக்கொண்டத அந்த மக்கள் பார்த்திருக்கிறாங்க. இதன் பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத இந்த சம்பந்தப்பட்ட 3 பேருக்கு மட்டுமே தெரிந்த செய்தி. ஏன் சிபிஐயால இதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத எங்களை போன்றவருடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்ப சிபிஐயால கண்டுபிடிக்க முடியல, இப்ப அவங்கள 2013 சிபிஐ கையில் எடுத்தும் இதுவரைக்கும் தீர்வு இல்லை. அப்ப இப்ப 2022 நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப என்ன நடக்கணும், இல்ல இப்ப நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க? ஒரு சாமானியவன்,
ஒரு கூலி தொழிலாளி மூணு அவனுடைய குழந்தை இன்னைக்கு பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்க, கல்லூரி படிக்கிறாங்க, இன்னும் ரெண்டு ஆண்டுல அவங்க எல்லாம் திருமணம் செஞ்சு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்து அந்த குடும்பம் இருக்குது. அப்ப ஒரு கூலி தொழிலாளியினுடைய இதுல எந்த ஒரு அரசியல் பின்னழுத்தம் இல்லை. ஒரு பெரிய அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுக்கறான், இல்ல மத்திய அமைச்சர் நேரடியா தலையீடு செய்கிறாரு, இல்ல இது ஒரு சாதிய சங்கமா இதுல வந்து தலையிடுது, இதுல வந்து விசாரிச்சு உண்மையை கொண்டு வந்தா ரெண்டு சமூகத்துக்கு இடையில மோதல் வந்துடும், இல்ல மத்திய அமைச்சர்களுடைய குடும்பம் பாதிக்கும், அது மாதிரி இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி காவல்துறையினால அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வு. இதுல சிபிஐ வந்து வெளிப்படையா ஏன் அறிவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இந்த நேரத்துல நாங்க ஜனநாயக சக்திகளுக்கு, முற்போக்கு வழக்கறிஞர்களுக்கு, மனித உரிமை ஆர்வலர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, அந்த குடும்பம் ஒரு இயலாமையில் இருக்கக்கூடிய குடும்பம், அவங்களை இவ்வளவு இந்த வழக்குக்காக நாங்கள் கொண்டு சென்ற போது கூட அவங்கள்ட்ட ஒத்த ரூபாய் கூட அவங்களுடைய தொகையிலிருந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயக்கம் தான் அதில் தலையீடு செய்தது. எங்கள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள், எங்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், விடுதலை சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தலைவர் மீது பற்று கொண்டவர்களுடைய ஆதரவோடு தான் இதை இவ்வளவு தூரம் எங்களால் கொண்டு செல்ல முடிந்தது. இந்த நேரத்தில் பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் இதில் தலையீடு செய்ய வேண்டும், முற்போக்கு வழக்கறிஞர்கள், பல்வேறு வழக்குகளில் திறம்பட கையாண்டவர்கள் அந்த எழுவாளூர் சத்தியசனுடைய குடும்பத்திற்கு நீதி கேட்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கின்றேன். அரசாங்கம் ஒரு தனி குழு அமைக்கட்டும். சிபிஐயால விசாரிக்க முடியாத வழக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் விசாரிச்சு அந்த வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட வந்து குளித்தலை ஆசிரியர் வந்து மீனாட்சி வழக்கு, அது ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் சம்பந்தப்படுத்தி பேசினாங்க. ஆனா அந்த மீனாட்சியை கொண்டு ஒரு வயல் வாய்க்கால் ஓரத்துல இன்னைக்கு இயல் சீக்கிரமாகவே இதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு இதில் எழுமகளூர் சத்தியசரன் என்ன ஆனாலும் நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு அரசு அமைப்புகளுக்கு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். இதுல இடையில ஒரு செய்தியை நான் வந்து சொல்லாமல் விட்டு விட்டேன். அப்படி நம்முடைய சட்ட போராட்டம் நடத்திய போது உதவி ஆய்வாளர் நாகராஜையும் அந்த உத்தராபதியும் உண்மையை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நம்ம மனு போடுறோம். ஆனா அதை எதிர்த்து இவங்க ரெண்டு பேரும் போய் தடையாணம் வாங்குறாங்க, எங்களுடைய விருப்பம் இல்லாம இந்த சோதனைக்கு எங்களை உட்படுத்த கூடாது. இவர்கள் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம இவர்கள் எந்த குற்றமும் செய்யலன்னா அந்த சோதனைக்கு போக வேண்டியதானே, என்ன நடந்துச்சோ அதை சொல்ல வேண்டியதுதானே. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் சட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி இவர்கள் தடுத்தார்கள். 2007 என்னுடைய தகப்பனார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நான் சென்னையிலே அவருடைய மருத்துவமனையில வைத்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அங்க இருப்பதை அறிந்த நம்முடைய இதில் சம்பந்தப்பட்ட அந்த உதவி ஆய்வாளர் நாகராஜ் அங்க வந்து சமரசம் பேசுறாரு, அந்த குடும்பத்துக்கு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறோம் சொல்லிட்டு. இனிமே இந்த வழக்கு சம்பந்தமா என்னை சந்திக்க வந்தா என்னுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அதோட துண்டிச்சிடுறோம். அப்ப இதுல தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ ஒரு சிறப்பு ஒரு குழு அமைக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்துல விடுக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு சிறப்பு வழக்காக கருதி அந்த அரசு அந்த குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு இல்ல, அந்த குடும்பத்துல தகுதி உள்ள அனைவருக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்கணும். வாழ்வாதாரம் இழந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு விவசாய கூலியாதான் சத்தியேஸ்வரனுடைய மனைவி மனிதா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தினம் வேலைக்கு போனால் மட்டும்தான் அவருடைய வாழ்வாதாரம். எனவே தமிழக அரசாங்கம் இதுல ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், அவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் விடுக்கிறோம். ஜனநாயகம் பேசக்கூடிய இயக்கங்கள் இதில் குரல் எழுப்ப வேண்டும். உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக இந்த கருத்துக்களை அறியக்கூடியவர்கள், மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அல்லது ஜனநாயக வழக்கறிஞர்கள் எல்லாம் இந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக நான் ஒரு அறைகோளாக விடுக்கின்றேன், ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றேன். கண்டிப்பா தோல நிச்சயமா இதை நம்ம பொது வெளியில வைப்போம். இதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்க நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பணிகளை ஆரம்ப காலத்துல இருந்து டெல்டால நாம் அறிவோம். அதுல நிறைய விஷயங்கள்ல எளியவர்களுக்காக போராடி வெற்றி கண்டவர் நீங்க. நிச்சயமா சத்தியசீலனுக்கும் அந்த உண்மை, சத்தியசீலன் உயிரோட இருக்கிறாரா, கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா, அந்த கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் நிச்சயமா கிடைக்கணும்னு விரும்புகிறோம். பொதுவெளியில வச்சிருக்கிறோம், என்ன தீர்வு வருதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து
அந்த செய்தியை முழுமையா பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்கள் தமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த வழக்கில் நீதி கிடைக்கவில்லை என்பதை அறிந்து டமாரம் ஊடகம் இதில் தலையிட்டு இந்த சம்பவத்தை உலகத்திற்கு, பொதுவெளிக்கு, அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து நடைபெற்ற சம்பவத்தை உங்கள் ஊடகம் வாயிலாக உலகிற்கு தெரிவிக்கக்கூடிய வகையில எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த டமாரம் தொலைக்காட்சிக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தொலை. நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.